ஹாய் கைஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க பலருக்குமே இந்த உலகத்துல பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். இந்த உலகத்துல எந்த அளவுக்கு பேய் இருக்குன்றதுக்கு ஆதாரம் இருக்கோ அதே மாதிரி பேய் இல்லைன்றதுக்கும் சில ஆதாரங்கள் இருக்கு. 1968 அனிலிஸ் மிக்கல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சர்ச்ல இருந்து ரெண்டு ஃபாதர்ஸ் வராங்க. இதன் காரணமா அந்த பொண்ணுக்கு மொத்தம் 67 தடவை எக்ஸாகிரிசம் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு நடந்ததை கேள்விப்பட்ட கோர்ட் இந்த கேஸ் எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு எக்ஸாகிரிசம் பண்ணதுனால அந்த ரெண்டு சர்ச் ஃபாதர்ஸுக்குமே 3 சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸுக்குமே 3 சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. அனிலிஸ் மிக்கலுக்கு நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எக்ஸாசிசம் ஆஃப் எமிலி ரோஸ் அப்படின்னு ஒரு மூவியும் இருக்கு. இந்த ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி ஒரு மூவியை எடுக்கிற அளவுக்கு அப்படி அனிலிஸ் மிக்கலுக்கு என்ன நடந்துச்சு. ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய சால்வ்டு அண்ட் அன்சால்வ்டு கேசஸை பற்றி பல வீடியோ போட்டிருக்கோம். ஸோ டைம் இருந்துச்சுன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஜெர்மனில ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிட்டியில தான் இந்த ஃபேமிலி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா தான் இந்த ஃபேமிலி இருந்துட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு நாள் வராத வரைக்கும் அனிலிஸுடைய ஃபேமிலி ஒரு கேத்தலிஸ்டிக் ஃபேமிலி. இதனால வாரத்தில் 2 சர்ச்சுக்கு போகிறத வழக்கமாக வச்சிருப்பாங்க. 1969 அப்போ காலையில் விடிஞ்சுமே பல மணி நேரம் ஆகியுமே அனிலிஸா தன்னுடைய ரூமை விட்டு வெளியே வரல. இப்போ இதை பார்க்கறதுக்காக அனிலிசாவுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அனிலிசாவுடைய ரூமுக்கு போயிருக்காங்க. அப்போ தான் அனிலிசா அன்கான்சியஸ் ஆகி ரூமில் கிடந்திருக்காங்க. இப்போ அனிலிசாக்கு நரம்பு இல்லைனா மூளைகளில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு நியூராலஜிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அனிலிசாவை செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் அனிலிசாக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே சில டேப்லெட்ஸை கொடுத்து அனிலிசாவை அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறமா ஒரு 6 அனிலிசாக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா திருப்பியுமே 6 அப்புறமா அனிலிசா மறுபடியும் அன்கான்சியஸ் ஆகுறாங்க. திருப்பியுமே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த டாக்டரே என்ன சொல்லியிருக்காருன்னா அனிலிசாவை ஒரு நல்ல பேய் ஓட்டுற நபர்கிட்ட கூட்டிட்டு போக சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே இதை பெருசாக எடுத்துக்காத பேரண்ட்ஸ் போக போக அனிலிசா சரியாயிருவா அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இப்போ தான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்குது. அனிலிசாவுடைய ரூமை அனிலிசாவுடைய அம்மா கிராஸ் பண்ணும்போது ஒரு 6 ஒன்றா சேர்ந்து ஒரு ரூம்குள்ளே பேசிகிட்டு இருந்தால் எந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அந்த ரூம்குள்ளே இருந்து சில சத்தங்கள் கேட்டிருக்கு. அப்போ அனிலிசாவுடைய அம்மா அனிலிசாவுடைய ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அனிலிசா மட்டும் அந்த ரூமில் தனியாக உட்காந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அனிலிசாவுடைய லிப்ஸ் மட்டும் அசைஞ்சிட்டு இருந்திருக்கு. இன்னொரு நாள் இதே மாதிரி அனிலிசாவுடைய ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மேரி மாதாவுடைய சிலையை ரொம்பவே கோபமாக உத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அப்போ அனிலிசாவுடைய கண்ணு பிச் பிளாக்காக இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் என்னுடைய கண்ணுக்கு பல கொடூரமான உருவங்கள் தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. சில நாட்கள் தன்னுடைய ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய ரூம் டோரை யாரோ தட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் அனிலிசா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதை நிப்பாட்டிடுறாங்க. சாப்பாட்டுக்கு பதிலாக தன்னுடைய ரூமில் இருக்கக்கூடிய சிலந்தி மாதிரியான சில பூச்சிகளை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது அதை தடுக்க போன தன்னுடைய சிஸ்டரையுமே பொம்மையை தூக்கி வீசுகிற மாதிரி தூக்கி வீசியிருக்காங்க. அப்போதான் அனிலிசாவுடைய அம்மா இவங்க எதுவுமே சாப்பிடலன்றதுக்காக ஆப்பிள் எடுத்துட்டு போய் அவங்க கையில கொடுத்துருக்காங்க. அப்போ அனிலிசா தன்னுடைய ஒரே கையால அந்த ஆப்பிளை நசுக்கியிருக்காங்க. இதன் காரணமா அந்த ஆப்பிள் தூள் தூளா அந்த ரூம்லயே செத்துறி இருக்கு. இப்போதான் இதை பார்த்து பயந்து போன அனிலிசாவுடைய பேரண்ட்ஸ் உடனே சர்ச்சில் போய் ஹெல்ப் கேட்குறாங்க. சரி
சர்ச்ல இருந்து வந்த சில ஃபாதர்ஸுமே அனிலிசா மேல எக்ஸாகிரிசம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எக்ஸாகிரிசம் பண்ண ஆரம்பிக்கும் போது அனிலிசாவுடைய வெயிட் 50 கிலோ. அந்த காலகட்டங்கள்ல எக்ஸாகிரிசம் பண்ணும்போது பேஷன்ஸ் எந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னு ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி அனிலிசாக்கு எக்ஸாகிரிசம் பண்ணும் போதுமே அதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. அந்த ஆடியோ நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க பயப்படக்கூடிய ஒரு நபரா இருந்தீங்கன்னா இந்த இடத்துலயே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிருங்க. Ich trag dir die Rotznase noch so lang, bis es lebt mir. Ist auch blöde Leid. Ah, für uns gibt's kein Glück. Nee! In aller Ewigkeit! Sag mir den Namen. Wer ist? Der Judas. Und der Nero. Der Kain. Und der Hitler. Fünf Stimme. Das ist der Sechste? Oh, den haben wir gelogen. Wer hat die dazu? இந்த ரெக்கார்ட் டேப்ல வேலண்டைன் பிரெஞ்ச்மேன் அப்படின்ற ஒரு பேரை அனிலிசா சொல்லியிருப்பாங்க. இந்த வேலண்டைன் சொல்லப்படுற நபர் வேற யாரும் இல்ல, 1500 காலகட்டங்கள்ல சர்ச்ல ஒரு பிரைஸ்டா இருந்தவர். சர்ச்ல இருந்த போதே சில பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயங்களை பண்ணதுனால சர்ச்ல இருந்து இவரை அடிச்சு விரட்டிட்டாங்க. இதனால இவருடைய பேர் எந்த ஒரு பைபிள்லயுமே இருக்காது. இப்பதான் அனிலிசா அந்த வேலண்டைன் சொல்லப்படுற நபரை எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. பல நாட்கள் எக்ஸாகிரிசம் பண்ண அந்த சர்ச் ஃபாதருக்கு கடைசியா ஒரு விஷயம் புரிய வருது. அனிலிசா உடைய உடம்புல 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 6 பேருடைய ஆவி இருக்கு. பல நாட்கள் எக்ஸாகிரிசம் பண்ணதுக்கு அப்புறமா அனிலிசாவுடைய வெயிட் 50 லிருந்து 35 ஆகுது. சரியா சாப்பிடாம தன்னுடைய ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா ஜீசஸுடைய போட்டோவையுமே இழிச்சு போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தன்னுடைய யூரினை அந்த ரூம்லயே இருந்து அதையே நக்கி குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 35 கிலோ இருக்க அனிலிசாவை இந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து கூட கட்டி போட முடியல. June 30, 1976 அன்னைக்கு 69வது தடவையா அனிலிசாக்கு எக்ஸாகிரிசம் நடக்குது. அப்போ எக்ஸாகிரிசம் நடக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த சர்ச்சுடைய ஃபாதர் கிட்ட தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க அப்படின்னு கதறி அழுதுருக்காங்க. அப்போ அனிலிசா அழுத அந்த ஒரு சத்தத்தை சுத்தமா என்னால கேட்க கூட முடியலன்னு அனிலிசாவுடைய சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. July 1, 1976 அனிலிசாவை செக் பண்றதுக்காக அனிலிசாவுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த ரூமுக்கு போறாங்க. ஆனா அனிலிசா இறந்து போயிட்டாங்க. அனிலிசா இறந்து போகும்போது அனிலிசாவுடைய வெயிட் வெறும் 30 கிலோ. இப்போ அனிலிசாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டுமே கிடைக்குது. அப்போ அனிலிசாவுடைய உடம்புல எந்த ஒரு பாதிப்புமே இல்லைன்னு அந்த ரிப்போர்ட்ல இருந்திருக்கு. பொதுவா நம்ம சில நாட்கள் சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அல்சர் வரும். ஆனா பல நாட்கள் சாப்பிடாம இருந்த அனிலிசாக்கு அல்சர் மாதிரியான எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. இப்போ இந்த இன்சிடென்ட கேள்விப்பட்ட கோர்ட் இந்த கேஸ் எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அனிலிசாக்கு எக்ஸாகிரிசம் பண்ண காரணத்துக்காக அந்த சர்ச்சுடைய ஃபாதர்ஸ்க்கு 3 மாசம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம அனிலிசாவுடைய பேரண்ட்ஸுக்குமே 3 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்துல பேய் இல்லைன்னு சொல்றவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அனிலிசாவுடைய இந்த நிலைமைக்கு காரணம் பேய் இல்லை அப்படின்னா அப்போ எது? இந்த வீடியோ பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கிரைம் மிஸ்டரி த்ரில்லர் மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் இனிமே நம்ம சேனல்ல ரெகுலரா வரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.